கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை அடியேன் சொல்லிக்கொள்கிறேன். இந்த சத்தியத்துக்குரிய தலைப்பு இயேசு கிறிஸ்துவின் ஆளுகையும் அரசாட்சியும் என்கிற தலைப்பிலே இந்த கிறிஸ்மஸ் நற்செய்தியின் இரண்டாம் பாகத்தை பேசுவதிலே நான் மிகுந்த மனமகிழ்ச்சி அடைகிறேன். ஆவியானவர் ஒன்றுக்கும் தகுதியில்லாத என்னையும் கூட அவர் பயன்படுத்துகிறபடியால் அவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். பிரியமானவர்களே, லூக்கா எழுதின இந்த சுவிசேஷத்திலே இயேசு கிறிஸ்துடைய நற்செய்தியை பல வகையாய் நாம் பிரித்து தியானிக்கலாம். இன்றைக்கு இந்த கிறிஸ்மஸ் நற்செய்தியின் இரண்டாவது பாகத்திலே இயேசுடைய பிறப்பிலே இருக்கிற ஒரு ஆளுகையை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, அவருடைய பிறப்பினால் உண்டாகக்கூடிய அவருடைய அரசாட்சியை பற்றியும் சத்திய உபதேசங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. ஒரு வசனத்தை நாம் இப்போது வாசிக்கலாம். லூக்கா எழுதின புஸ்தகம் முதலாம் அதிகாரம் 33வது வசனத்தை நாம் வாசிப்போம். இந்த வசனத்தை காபிரியேல் என்னும் தூதன் இந்த மரியாளுக்கு சுவிசேஷமாக இதை அவன் அறிவித்தார், அல்லது இந்த காபிரியேல் என்னும் தூதன் மரியாளுக்கு இதை நற்செய்தியாய் அந்த மரியாள் விளங்கி கொள்ளும் விதத்திலே அவன் இதை பேசியிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிப்போ, அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவு இராது என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை இந்த காபிரியேல் என்னும் தூதன் மரியாளுக்கு விளக்கி சொல்லும்போது தனக்கு கற்பித்த அந்த தேவதூதனானவரை பார்த்து மரியாள் சொல்கிற வார்த்தை என்ன? அதற்கு மரியாள், அதாவது 34வது வசனத்திலே, அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும், நான் புருஷனை அறியேனே என்றார். அதன் பிறகு மறுபடியும் மரியாளுக்கு தெளிவு உண்டாகும்படியாய் இந்த காபிரியேல் என்னும் தூதன் மறுபடியுமாக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிலே வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை மறுபடியுமாக இந்த காபிரியேல் என்னும் தூதன் மரியாளுக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுக்க வேண்டியதாக இருந்தது. அதை பற்றி அதே லூக்கா எழுதின சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் 35வது வசனத்திலே நாம் பார்க்கலாம். தேவதூதன் அவளுக்கு பிரதித்திரமாக, பரிசுத்த ஆவி உன்னிடத்தில் வரும், உன்னதமானுடைய பலம் உண்மையில் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி பற்றி ஏற்கனவே நான் ஒரு தலைப்பிலே நேற்றைய தினத்திலே கர்த்தருடைய மன்னாவிலே நான் பேசினேன். இன்றைக்கும் ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பில் உண்டாகக்கூடிய அவருடைய அரசாலும் அந்த கிரியைகளை பற்றியும் அவருடைய ராஜ்யத்தை பற்றியும் அந்த ராஜ்யத்துக்கு முடிவிராது என்கிற சத்தியத்தை மாத்திர நான் எடுத்து விவரிக்கிறேன். கீழே இருக்கிற வசனத்துக்கெல்லாம் விளக்கம் கொடுக்க வேண்டுமானால் அதிகமான நேரம் செலவாகும். தொடர்ச்சியாக கிறிஸ்துமஸ் நற்செய்தியை தொடர்ந்து பேச வேண்டியதாக இருக்கிறபடியால் ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் நாம் எடுத்து இப்போது சிந்திக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் நாம் ஏற்கனவே வாசித்த 33வது வசனத்தை நாம் கவனிப்போம். கவனிங்கள், இந்த காபிரியேல் என்னும் தூதன் மரியாளிடத்திலே அவன் பேசுகிறான். என்ன பேசுகிறான்? யாக்கோபின் குடும்பத்தாரை இயேசுவானவர் அரசாளுவார், அதன் பிறகு அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவு இராது என்பதை தெளிவாக மரியாளிடம் இந்த காபிரியேல் என்னும் தூதன் பேசுகிறார். பிரியமானுடைய, இயேசு கிறிஸ்துடைய பிறப்பிலே அநேக ஆசீர்வாதங்களை நாம் இந்த வேத வசனத்தின் மூலியமாக பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துடைய நற்செய்தியை மிகுந்த சந்தோஷத்தோடு பேர் இன்பத்தோடு காபிரியேல் என்னும் தூதன் தான் எல்லாருக்கும் அவன் அறிவித்தார். உதாரணமாக மரியாளுக்கு இந்த காபிரியேல் என்னும் தூதன் இயேசுடைய பிறப்பின் நற்செய்தியை அவர் அறிவித்தார். அதன் பிறகு அதே தேவதூதனானவர் யோசப்புக்கும் போய் இந்த நற்செய்தியை அவர் அறிவித்திருக்கிறார். மேலும் இந்த காபிரியேலுடைய ஊழியம் இன்னும் விரிவடைந்து இருக்கிறது. அது எப்படி நாம் சிந்திக்கலாம் என்று சொன்னால், யோவான்ஸனுடைய பிறப்பை பற்றியும் இதே காபிரியேலின் தூதன் தான் அந்த சகரியாவுக்கு இப்படியாய்
சத்தியத்தை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆகவே இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு, அவருடைய இறப்பு, அவருடைய உயிர்த்தெழுதல் ஆகிய மூன்றுமே அவருடைய ஆளுகையை முதலாவது நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. மறுபடியும் உங்களுக்கு புரியும்படி சொல்கிறேன், இயேசுடைய பிறப்பு, அவருடைய இறப்பு, அவருடைய உயிர்த்தெழுதல், இந்த மூன்று படிகளை கவனிங்கள். அவர் பிறந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, அவர் கொல்கத்தா மலையிலே தன் ஜீவனை கொடுப்பதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, யோசப்புக்கு சொந்தமான அந்த கல்லறையிலே அவருடைய பிரேதம் இருந்தபோது ஆவியானவர் அவரை உயிரோடு எழுப்பினதற்கும் ஒரு நோக்கம் இருக்குது. இந்த மூன்று விதமான காரியங்கள் எதற்காக இயேசுடைய ஜீவத்திலே நாம் கவனிக்கிறோம் என்று சொன்னால், அதில் ஒரு ஆளுகையை பிதாவாகிய தேவன் தன்னுடைய சொந்த குமாரனுக்கு அவர் கொடுத்ததை நாம் வெளிப்பாடு பார்க்கும்போது இந்த சத்தியத்தை நாம் விளங்கிக் கொள்ளலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒன்று, பிரியமானுடைய இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பிலே பரிசுத்தம் காணப்படுகிறது, அவருடைய மரணத்திலே ரட்சிப்பு காணப்படுகிறது, அவருடைய உயிர்த்தெழுதலிலே மறு ரூபம் என்கிறதான ஒரு ஆழமான சத்தியம் வெளிப்படுகிறது. தேவநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆனபடினால் இயேசுடைய பிறப்பு, இறப்பு, உயிர்த்தெழுதல் ஆகிய மூன்றிலும் கூட மூன்று விதமான ஆசீர்வாதங்களை பிதாவாகிய தேவன் வைத்து அதற்கு ஒரு ஆளுகை என்கிற ஒரு அந்தஸ்தை தேவகுமாரனுக்கு அவர் கொடுத்திருக்கிறார். தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அனபடினால் இயேசுடைய பிறப்புதான் அருமையான நண்பனே உனக்குள் பரிசுத்தத்தை உண்டாக்குறது. இயேசுடைய சிலுவை மரணம்தான் உனக்குள்ளே பாவ மன்னிப்பை உண்டாக்குகிறது. அவருடைய உயிர்த்தெழுதலான் அருமையான நண்பனே உன்னுடைய அற்பமான சரீரத்தை மறுரூப சரீரமாய் மாற்றக்கூடியதாக இருக்கிறது. அனபடினால் இந்த இயேசுவானவர் யாக்கோபின் குடும்பத்தை அரசாளும்படியாய், இந்த வானத்தையும் பூமியும் அரசாளும்படியாய் பெத்லகேமிலே சிறிய பாலகனாய் பிறந்தார் என்பதை இங்கு நாங்கள் சுவிசேஷமாக அறிவிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்தபடியாக பிரியமானவர்களே, இந்த இயேசுடைய பிறப்பிலே நம் ஒரு அரசாட்சியை கூட நாம் இங்கு கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது. மறுபடியும் நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் 33 வசனத்தை நீங்கள் கவனிங்கள். அதிலே இந்த காபிரியல் என்னும் தூதனானவர் மரியாளுக்கு கற்பிக்கிற ஒரு வார்த்தை கவனிங்கள். அவருடைய அதாவது இயேசு கிறிஸ்துவுடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்பதை இந்த காபிரியல் என்னும் தூதன் மரியாளுக்கு அவர் விளக்குகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆக இயேசு கிறிஸ்துடைய ஆளுகை ஒரு பக்கம் நான் விவரித்து உங்களுக்கு சொன்னேன், அவருடைய பிறப்பு, இறப்பு, உயிர்த்தெழுதல் சொன்னேன். இது ஆளுகையை வெளிப்படுத்துகிறது, அதில் ஒரு ஆழமான சத்தியங்கள் வெளிப்படுகிறது. அவருடைய பிறப்பிலே பரிசுத்தம் வெளிப்படுகிறது, அவருடைய மரணத்திலே பாவ மன்னிப்பு வெளிப்படுகிறது, அவருடைய உயிர்த்தெழுதலே நமக்குள் ஒரு மறுரூபத்தின் கிரியைகள் வெளிப்படுது என்று சொன்னேன். அதன் பிறகு இரண்டாவது தலைப்பை நீங்கள் இதே வசனத்திலே எடுக்கும்போது இங்கு பிரியமானுடைய அவருடைய ராஜ்யம் முடிவிராது, அதாவது அவர் ராஜ்யத்துக்கு முடிவிராது என்பதை இந்த தேவ தூதனானும் மரியாளுக்கு அவர் விளக்குகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானுடைய இயேசு கிறிஸ்து அரசாளும்படி பெத்லகேம் என்னும் ஊரிலே அவர் பிறந்தார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது. அவர் சர்வ வல்லமிழ தேவன், அவர் வானத்தின் பேரிலும் பூமியிலும் பேரிலும் சர்வ அதிகாரம் படைத்த ராஜாதி ராஜாவாக அவர் பெத்லகேமிலே பிறந்தார். தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பரலோகத்தையும் பூமி அனைத்தையும் ஆளுகை செய்யும்படி ஒரு அரசனாக இயேசு கிறிஸ்துவானவர் பெத்லகேம் என்னும் ஊரிலே சாதாரண ஒரு மனிதனாய் அவர் பிறந்தது இந்த உலகத்தில் இருக்கிற மனு குலத்துக்கு மிகுந்த சந்தோஷத்தை அது தரக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே கிறிஸ்மஸ் என்னும் இந்த ஆசீர்வாதமான இந்த நன்னாளிலே ஆண்டவருடைய ஆளுகை பற்றி நமக்கு ஒரு தெளிவு உண்டாக வேண்டும். அவருடைய அரசாட்சியை பற்றி நமக்குள் ஒரு தெளிவு உண்டாகும் போது நம்முடைய இருதயமானது பிரியமானுடைய பொது சந்தோஷத்தினால நிரப்பப்பட்டு சோத்திரத்தினால் நிரப்பப்பட்டு அந்த பெத்தலகேமில் பிறந்த அந்த பாலகனை நாம் தொழுது கொள்ளக்கூடியதான அந்த பணிவை, அந்த தாழ்மையை தேவ சமூகத்தில் இப்போது நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஆக பெத்தலகேமில் பிறந்த அந்த இயேசுவை காணும்படி தூரத்திலிருந்து வந்த அந்த சாஸ்திரிகளைப் போல, அருமையானவர்களே, மெய்ப்பர்களைப் போல நம் தேவனை கனப்படுத்தக்கூடியவர்களாய் மாற வேண்டியதாக இருக்கிறது. ஆனபடினால் இயேசு தேவ ராஜ்யத்தை பற்றியே அவர் ஜனங்களிடம் பேச வேண்டியதாக இருந்தது. காரணம் என்ன? அவருடைய பிறப்பை குறித்து காபிரியன் என்று தூதன் சொல்லும்போது அவர் ஒரு
கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையானவர்களே, நீங்கள் இங்கு காண்கிற ஒரு தேவ ராஜ்யத்தை பற்றி இந்த காமரேல் தூதனுக்கு வெளிப்படுத்தப்பட்ட அந்த சத்தியம் மரியாளுக்கும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நமக்குள்ளே அந்த தெளிவு உண்டாக வேண்டும். இயேசு கிறிஸ்து ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும்படியாய் ராஜாதி ராஜாவாய் அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவராய் அவர் காணப்படுகிறார். ஆனபடினால் அவருடைய ஆளுகைக்குள்ளே நாம் இருக்கும்போது, அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே நாம் கடந்து வரும்போது, முடிவில்லாத ஒரு நித்தியத்தை அல்லது முடிவில்லாத ஒரு நித்திய ஜீவனை நாம் இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் பெற்றுக்கொள்ள, பிரியமானவர்களே, நாம் இந்நாட்களிலே ஆண்டுடைய பிரசன்னத்தோடு கூட நாம் ஒப்போராகவும் ஆக. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆனபடினால் அருமையானவர்களே, ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிற சத்தியத்தை பரிசுத்தவான்கள் பல விதத்தில் எடுத்து எழுதியிருக்கிறார்கள். அதிலே பரிசுத்த பவுல் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி ரோமாபுரியார் சபையாருக்கு அவர் தெளிவாக எழுதியிருக்கிறார். நீங்கள் ரோமர் 14:17 வாசிப்பீர்களானால், தேவ ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அதை நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினால் உண்டான சந்தோஷமாக இருக்கிறது என்று பவுல் குறிப்பிட்டிருக்கிறார். இயேசு எப்படி இந்த பூமியிலே தேவ ராஜ்யத்தை குறித்து பல உவமைகளோடு கூட அவர் பேசினாரோ, அவரால் ஏற்படுத்தப்பட்ட அப்போஸ்தலர்களுக்கு தேவ ராஜ்யத்தை குறித்து தரிசனங்கள் வெளிப்பட்டது. அதிலே இந்த பரிசுத்த பவுல் அதிகமாய் தேவ ராஜ்யத்தை பற்றி, இயேசு கிறிஸ்து மூலமாக ஸ்தாபிக்கப்பட்ட தேவ ராஜ்யத்தை பற்றி அதிகமாய் அவர் விளக்கம் சொல்லி எழுதியிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவினால் ஸ்தாபிக்கப்பட்டுள்ள இந்த தேவ ராஜ்யம் என்பது புசுப்பும் குடிப்பும் அல்ல, அதை நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷமாக இருக்கிறது. இயேசு பெத்லகம் என்னும் ஊரில் பிறந்ததால் எனக்கு என்ன லாபம் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். அவர் பிறந்து ஒரு ஆளுகையை அவர் இந்த பூமியிலே உண்டு பண்ணுகிறார். இரண்டாவது, ஒரு ராஜ்யத்தை அவர் இந்த பூமியிலே ஸ்தாபிக்கிறார். அந்த ராஜ்யத்துக்குள் உட்பட்டு இருக்கிற அவருடைய பிள்ளைகளை அவர் மறுரூபப்படுத்தவும் அவர் வாஞ்சிக்கிறார். அதாவது அவருடைய சாயலுக்கு ஒப்பாவே நம்மை ஆண்டவர் மாற்றும்படி வாஞ்சிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, பிரியமானுடைய இந்த தேவ ராஜ்யத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் எப்படி ஜீவிக்க வேண்டும், எப்படிப்பட்ட பிரதிஷ்டைகள் நம்மிடத்தில் காணப்பட வேண்டும், அல்லது என்ன அர்ப்பணிப்பு தேவை? ஒருவேளை இயேசுக்காக நான் ஜீவிக்கிறேன், ஆனால் அந்த ராஜ்யத்துக்கு நான் இன்னும் தகுதி படலைன்னு சொல்லி நீங்கள் வேதனையோடு இருப்பீங்களானால், ஆண்டவர் ஒரு வசனத்தை கொண்டு உங்களுக்கு விளக்குகிறார். வாசிப்போம். 2 தீமோத்தேயு 2:11 நாம் வாசிப்போம். அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகை செய்யும், நாம் அவரை மறுதளித்தால் அவரும் நம்மை மறுதளிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கு. அடபடினால் பிரியமானுடைய உலக கவலைகளையும் உலக துக்கங்களையும் பிரியமானுடைய விட்டுவிட வேண்டும். உலக கவலைகள் உலகத்துக்குரிய துக்கங்கள் நமக்குள் இருக்கவே கூடாது. அதாவது உலகத்துக்காக நாம் வாழவே கூடாது. அப்படி ஏதாவது உலக கவலைகள் துக்கங்கள் நமக்குள் இருக்குமானால் நாம் ஜெபம் பண்ண வேண்டும். அப்போது கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். நம்முடைய அனைத்து காரியங்களும் இயேசு கிறிஸ்துவினால் ஜெயத்திலே கொண்டு போய் முடியும். ஆனபடினால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை அவருடைய ஆளுகைக்குள்ளே அவர் கொண்டு வருகிறார். இனி பாவம் நம்மை ஆண்டு கொள்ளாதவாறு தேவன் பரிசுத்தராக இருக்கிறபடியால் அவருடைய பரிசுத்திற்கு ஒப்பாய், அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் ஆண்டவர் அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையினால ஆண்டவர் ஒரு ராஜ்யத்துக்குள் நாம் பிரவேசிக்கத்தக்கதாக ஒரு சிலாக்கியத்தை உண்டு பண்ணுகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவுடைய வருகை பிரியமானுடைய சமயமாக இருக்கிறபடியால் அவருடைய இரகசிய வருகையிலே நாம் காணப்பட வேண்டும். இந்த சத்தியத்தை பிரியமானுள்ள இன்னும் அதிகம் ஆழமாக நாம் பேசலாம். தினமும் கர்த்தருடைய மன்னாவிலே இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பின் நற்செய்தியை பற்றி பேச வேண்டியதாக இருக்கிறபடியால் நான் சுருக்கமாய் சொல்லி இதை முடிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 1:33 கவனிங்கள். இந்த தேவ தூதனானவனால் அதாவது காபிரியேலின் தூதனானவரால் மரியாதைக்கு அறிவிக்கப்பட்ட இந்த நற்செய்தியை நாம் கவனிப்போம். அவர் யாக்கோபின் குடும்பத்தார் என்றென்றைக்கும் அரசாழ்வார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்று அவன் சொல்கிறார். அருமையானவர்களே, நம்முடைய தேவனுடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது. தேவ ராஜ்யத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாய் ஆண்டவர் அவருடைய பிறப்பையும் அவருடைய இறப்பையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் நம்முடைய கண்களுக்கு உண்டாக ஆண்டவர் கொண்டு வருகிறார். இன்றைக்கு அருமையான நண்பனே, நீ பிறந்ததற்கு ஒரு நோக்கம் இருக்குது, நீ ரட்சிக்கப்பட்டதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது, உயிர்த்தெழுந்த வல்லமை அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டதற்கு ஒரு நோக்கம் இருக்குது. அந்த நோக்கம் தேவ ராஜ்யத்துக்குள்ளே உன்னை பிரவேசிக்கக்கூடியதான வழி
வழியை ஆண்டவர் உனக்காக திறக்கிறார். அடமுடியால் எதை குறித்து நீ கவலைப்படாமல், உலகத்துக்காக வாழாமல், சத்தியத்துக்காக வாழ்ந்து, தேவனுக்காக ஜீவனை கொடுக்க, தேவ ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள, தேவ சாயலை பெற்றுக்கொள்ள நீ வாஞ்சிப்பாயாக. ஆகவே மரியாளுக்கு இது புரியல. மறுபடியும் இயேசுடைய பிறப்பின் நற்செய்தியை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த காவிரியில் இருந்த தூதை மரியாளுக்கு புரிய வைக்கிற முடிவில் மரியாளுக்குள்ள ஒரு தெளிவு வருது. இப்போ மரியாளம்மா சொல்கிறாங்கன்னா ஆண்டவருக்கு அடிமை. பிரியமானுள்ள இந்த ஆழமான சத்தியம் நமக்கு புரிய வேண்டுமானால் நம் கர்த்தருக்கு அடிமையாய் நம்மளை ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்போது தேவ ராஜ்யம் நமக்குள் ஸ்தாபிக்கப்படுகிறது. இயேசு வரும்போது நிச்சயமாக நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம். இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே அருமையானுள்ளே கர்த்தருடைய வருகை நம்பிக்கையை நாம் புதுப்பித்துக் கொள்வோமாக. ஆவியான நமக்கு உதவி செய்யும்படியாய் நம்ம எல்லாம் சோத்திரம் பண்ணுவோம். சோத்திர இயேசு வரும்போது அவருடைய ராஜ்யத்திலே நாம் காணப்பட, அல்லது அந்த கல்லணை போல ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் கேட்போம், ஆண்டவரே நீர் வரும்போது இந்த ஏழையை நினைத்தள்ள வேண்டும் என்று நாம் கேட்போம். கர்த்தர் அவருடைய கண்களை இறக்க வைத்து குடும்பமாய் சபையோடு கூட ஆண்டவர் அவருடைய ராஜ்யத்துக்கு நம்மளை ஆயத்தப்படுத்துவாராக. ஆண்டவர் நம்மளை தகுதிப்படுத்துவாராக. கர்த்தர் நம்மளை சுத்திகரிப்பாராக. கர்த்தர் நம்மளை பரிசுத்தப்படுத்துவாராக. அவருக்கு ஒப்பாய் ஆண்டவர் நம்மளை மாற்றுவாராக. நாம் செய்வதெல்லாம் வாய்க்கட்டும். கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தருவாராக. தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமீன். ஸ்தோத்திரம்.